மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் படம் நல்லா தான் இருக்குது. கதை அந்த அளவு நான் டெக்னிக் எல்லாம் தெரில தலை. ஆனால் படம் கொடுத்த காசுக்கு வருத்தல. இல்லை அவனுக்கு சொல்கிறாங்க அந்த இதுக்கு தேவைதான் தலை. நல்லா இருக்கு. ஒன் டைம் வச்சப்பல அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை. வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ ரசன் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேகு, மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. இந்த எமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்த ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ் மட்டும் இதுவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஒருத்தர் சூர்யா ஆக்டிங் பயங்கரம். சூர்யாக்காக எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. சவுண்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தில் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும்தான். மற்றபடி படம் ஒருத்தர் தான். ஒரு கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் படம். கதை புரியுது. ஒன்றும் புரியாத மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்குது. கதை புரியும். எத்தனை வாட்டி நல்லா பார்க்கலாம். ஆ எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். நல்லா தான் எடுத்துருக்காங்க. எல்லாமே பெட்ரு. ஆ 3D நல்லா இருந்தது. இப்போ 2.0 அந்த படம்லாம் ஒன்றும் பெருசாக 3D இல்லை. இது 3D நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க கத்துறது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் படம் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான். மற்றபடி ஆனால் பார்க்கலாம். ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ பாட்டும் கடைசியில் லீடு செம்மையாக கொடுத்துருந்தாங்க. கார்த்தி அந்த வந்ததெல்லாம் அந்த இது பண்ணி வந்து எலிவேட் பண்ணி பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரியை கோட்ட விட்டாங்க. ஸ்டோரி எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போய் அதில் தான் கொஞ்சம் கோட்ட விட்டாங்க. மற்றபடி பார்க்குற அளவுக்கு இருக்குது படம். ஆனால் கதை ரொம்ப மோசம். கதையை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்ல படமாக வந்திருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் அதான் ஸ்டோரி எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியே போகுது. ஸ்டோரி அங்கங்கே கலந்து கலந்து மிக்சடாக கொஞ்சம் நேரம் இப்போ பாஸ்ட்டில் இருக்காங்க, அப்போ ப்ரெசன்ட் போகிறாங்க, அப்படியே மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க. கதை எங்கெங்கேயோ போகுது. அது குழப்புது. கதையாக ரொம்ப கோட்ட விட்டாங்க. அதனால தான் படம் அவ்வளோ மியூசிக் வேஸ்ட்டு. நான் உண்மையாக பெருசாக எங்கேயுமே இல்லை. நல்ல ஒரு சின்ன சாங் மாதிரி வந்து லைன் மாதிரி வந்துச்சு. அந்த லைன் மட்டும் இல்லாச்சு. மியூசிக் டம்மால் டிமின்னு ஆச்சு. வேஸ்ட்டு பண்ணாங்க. மியூசிக்லாம் டிஎஸ்பிக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு டிஎஸ்பிலாம் செட் ஆக மாட்டார். அனிருத்குள்ளே கொடுத்துருக்கலாம் போல. நல்லா பண்ணியிருப்பாரு. இவ்வளோ பெரிய பத்துக்கு எனக்கு தெரிஞ்சு படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாம் பார்க்கலாம். என்ன இந்த ரிவ்யூஸ் தான் அவங்க எல்லாம் பார்த்துட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க பாட்டுக்கு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தாதான் படம். இந்த மாதிரி படம்லாம் இப்படி எடுத்தால் தான் ப்ரோ இருக்கும். இப்போ நார்மலாக படம்னா இங்கே சும்மா பேசி எடுக்கிறது வர அது காட்டுக்குள்ளே எடுக்கிற கடை அப்படி கத்தி அந்த மாதிரி தான் எடுக்கணும் ப்ரோ. நல்லா தான் இருந்தது ப்ரோ படம். ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஆ கதையெல்லாம் புரியுது ப்ரோ. நல்லா கடைசி சீன்லாம் சூப்பராக இருக்கும். கார்த்தி வர்றதுலாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஆ சூப்பராக இருந்தது ப்ரோ. சூர்யாலாம் சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. இந்த டான்ஸ்லாம் அவ்வளோ எதுவும் சரி ஓகேவாக பண்ணியிருக்காரு ப்ரோ. தருவோம் ப்ரோ. கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. அதாவது கிட்ஸ்னால் யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. கிட்ஸ் அவ்வளோலாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத கேமியோ. கார்த்திக் கேமியோலாம் தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா நார்த் ஆடியன்ஸ்க்கு வந்து கார்த்தினா யாருனே தெரியாது. அவங்களுக்குலாம் ரீச் ஆகாது அவ்வளோவா. அதனால் படம் எலிவேஷன் ரொம்ப ஜாஸ்தி ப்ரோ. ரொம்ப மாஸ்க் காட்டுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் கத்துற மாதிரி இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒத்து வராதுன்னு தோணுது. ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. கொஞ்சம் லேகு அது மாதிரி இருந்துச்சு தான். ஆனால் மூவ் ஆச்சு படம். 2000 1000 ஒர்த் இல்லைன்னு தோணுது. ஒர்த் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இங்கேயே கனெக்ட் ஆகலைன்னா நார்த்லலாம் சுத்தமாக இருக்காது. மார்க்கெட்டே போயிடும். அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு தோணும். பேன் இண்டியாலாம் வாய்ப்பு இல்லை. மியூசிக்கு என்னதாக இருந்தாலும் ஃபோனில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிஜிஎம் எல்லா இடத்துலையும் ரொம்ப சத்தமாக போட்டுருக்கனால கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. படம் அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஓகே தான். படம் பட்ஜெட்டுக்காண்டி பார்க்கலாம். போட்ட பட்ஜெட்டுக்காண்டி எதாவது கொஞ்சம் கொடுக்கணும்ல. 3D ஓகே தான். அவர் பிச்சுட்டாப்ல சூரிய சார் ஆக்டிங்க. அவர் சிக்ஸ் பேக் உடம்பை தான் செதுக்கிட்டே இருக்காப்புல தலைவர். இல்லை இல்லை விஷுவலாக நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படி 3D எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. சூர்யாவை பார்க்க லுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த அனிமேஷன்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி விஷுவலாக பார்க்கும்போது சூர்யா அந்த இடம் எல்லாத்தையும் வந்து அனிமேஷன் மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3D எஃபெக்ட் உண்மையாக நல்லா இருந்துச்சு. இது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து 3D பார்க்கும்போது இந்த 3D எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப போறேண்ணா. என்ன எனக்கு 3D எஃபெக்ட் தான். சூர்யா நல்லா தான் நினச்சிருக்காரு. கதை தான் பிடிக்கல. சுமாராக இருக்குது படம். ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போர். படம் உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. சிவா சார் உண்மையிலே ஸ்டோரி பேரலல் யூனிவர்ஸாக ஸ்டோரி சூப்பராக யோசிச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெற்றி சார் கேமரா செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் மிலன் சாரும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. அப்புறம் சூர்யாவோட ஆக்டிங்கு அவர் இன்னமும் வந்து அவங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு அவரோட மெனக்கடல் ஃபுல்ஃபில் பண்ணணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு அவர் ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறது கண்டிப்பாக இது சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் பேக்ரவுண்டு டிஎஸ்பி சும்மாவே சொல்ல வேணாம் சூப்பராக பண்ணுவார். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பேரலல் யூனிவர்ஸு ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய கதை அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அந்த ஃபயர் சாங்கும் தலைவன சாங்கும் விஷுவல் ட்ரீட் சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். இல்லை இல்லை ப்ரோ ஆக்சுவலி
இப்போது ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கதை அந்த மாதிரி கதை ஸ்கோப் உங்களுக்கு அப்படி தான் கொடுக்கணும். எப்படி பாகுபலியில் ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு கூஸ்பம் கொடுக்கும், அந்த மாதிரி கூஸ்பம் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படின்றப்ப இந்த சவுண்டு இருக்கணும். ஆனால் அது ரொம்ப இறைச்சல் அந்த மாதிரிலாம் தெரில. அவங்க கரெக்டாக மைண்ட் செட்டில் உட்காந்து கரெக்டாக பார்க்கணும்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சவுண்டு பெருசாக தெரியாது. எல்லாருமே பார்க்கலாம் சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா சவுண்டு கொஞ்சம் அந்த கூஸ்பம் கொடுக்குற மாதிரி இருக்கனால அந்த ஹார்ட் பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இதை தவிர்த்துக்கலாம். மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்க 3D பார்க்கலாம். விஷுவல் ட்ரிக் சூப்பராக இருக்குது சார், செம்மையாக இருக்குது.